அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்ஆர்ஜே ஜெம் ஜெகநாதன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, நேற்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணாம் பாவத்தை பற்றி பார்த்துருந்தோம். இன்றைக்கி வந்து இந்த நாலாம் பாவத்தை பற்றி பார்க்கலாம். நாலாம் பாவத்தை பற்றி பார்க்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு இன்றைக்கி எதை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, யாருக்கு வீடு சுத்தமாக இருக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாலாம் பாவம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த நாலாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் நம்மளுடைய வீட்டினுடைய எல்லா விதமான தன்மைகளையும் குறிக்கும். நம்ம வீட்டில் ஏற்படக்கூடிய நன்மைகள், சுபகாரியங்கள், சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள் எல்லாமே இந்த நாலாம் பாவத்தையும் சார்ந்தது. அப்போ அந்த நாலாம் பாவம்னு சொல்லக்கூடிய அந்த வீடு எந்த அளவுக்கு நமக்கு சுத்தமாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வீடு, வசிக்கக்கூடிய வீடும் சுத்தமாக இருக்கும். இந்த நான்காம் அதிபதி சரியில்லை, நான்காம் இடத்துல பாவகிரகங்கள் இருக்குது இப்படின்றவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வீடு எப்பவுமே ஒரு சுத்தம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இருக்காது. சுத்தம்னா நான் நல்லா பெருக்கிறேன், க்ளீன் பண்ணுறேன், துடைக்கிறேன், அந்த சுத்தம் இல்லை. நம்ம செய்யக்கூடிய அன்றாட காரியங்களை பொறுத்து நமக்கே தெரியாமல் நம்ம வீட்டுக்குள்ளே நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அப்படின்றது நிறைய வந்துடும். இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ்ன்றது பல வகையில் இருக்கும். அதில் என்ன வகையான தன்மை வேணால் இருக்கலாம். அது நம்ம நாலாம் அதிபதி அமர்ந்திருக்கக்கூடிய தன்மை, நம்ம நாலாம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய கிரகத்தின் தன்மையை பொறுத்து இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த நாலாம் அதிபதி யார் யாருக்கெல்லாம் நல்லா இல்லையோ, உதாரணத்துக்கு நாலாம் அதிபதி ஆறில் இருக்கிறார், நாலாம் அதிபதி எட்டில் இருக்கிறார், நாலாம் அதிபதி பன்னிரெண்டில் இருக்கிறார், அல்லது நாலாம் அதிபதி என் ஜாதகத்தில் நீச்சம் பெற்றிருக்கிறார், அல்லது நாலாம் அதிபதி என் ஜாதகத்தில் வக்ரம் அடைந்திருக்கிறார், அல்லது நாலாம் அதிபதி என் ஜாதகத்தில் அஸ்தங்கம் அடைஞ்சிருக்கிறார், இப்படின்னு ஏதேனும் ஒரு வகையில் அந்த நான்காம் அதிபதி பாதிக்கப்பட்டிருந்தாலோ, அல்லது நான்காம் அதிபதி மாந்தி கூட நெருக்கமாக சேர்ந்திருந்தாலோ, அல்லது நான்காம் இடத்துல சனி, கேது, மாந்தி இந்த கிரகங்களில் யாராவது ஒருத்தரோ அல்லது இரு கிரகங்கள் சேர்ந்திருந்தாலோ, இதெல்லாம் வந்து பொதுவாக நெகட்டிவான காம்பினேஷன். அதே மாதிரி ஆறாம் அதிபதி நாளில் இருக்கிறது, எட்டாம் அதிபதி நாளில் இருக்கிறது, பன்னெண்டாம் அதிபதி நாளில் இருக்கிறது, இதெல்லாமும் வந்து வீடை கொஞ்சம் பாசிட்டிவாக வச்சுக்க விடாது. நான் நல்லா க்ளீன் பண்ணுறேன் சார், நல்லா சாமி கும்பிட்றேன், ஆனாலும் என் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனையாகவே இருக்குது, ஏதோ நெகட்டிவாக இருக்குதுன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, சில குடும்பத்தில் வாழக்கூடிய பெண்களோ அல்லது அந்த கணவன்மார்களோ சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் எல்லாம் பக்காவாக பண்ணுறேன், எல்லாம் என்னென்ன எனக்கு தெரியுமோ அதெல்லாம் பண்ணுறேன், ஆனால் அதை மீறியும் வீட்டில் கொஞ்சம் நிம்மதியாக தூக்கம் வர மாட்டேங்குது, எப்போ பார்த்தாலும் ஒரு சண்டையாகுது, சச்சரவாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, யாராவது ஒருத்தருக்கு உடம்பு முடியல அப்படி இப்படின்ற தன்மையில் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த உடம்பு முடியல அப்படின்னா அது ஆறாம் பாவத்தை சார்ந்தது. சண்டை சச்சரவு அப்படின்னா அது இரண்டாம் பாவத்தையும் எட்டாம் பாவத்தையும் சார்ந்தது. செலவாக இருக்குது, விரயமாகுது அப்படின்னா அது பன்னெண்டாம் பாவத்தை சார்ந்தது. பட் ஆனால் இதெல்லாம் வந்து சேரக்கூடிய எதாவது இடம்னா நாலாம் பாவம். அப்போ அந்த நாலு சுத்தமாக இருந்தால் அந்த வீட்டில் இருக்கிறவர்கள் சுத்தமாக இருப்பாங்க, நிம்மதியாக இருப்பாங்க, மனநிறைவாக இருப்பாங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்க அப்படின்ற அர்த்தமாயிடும். அப்போ அந்த நாலு அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியமானது. அப்போ அந்த வீட்டை நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸோட சுத்தபத்தமாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அது எப்படி சார் பண்ணுறது, நான் எல்லாமே கரெக்டாக தானே பண்ணுறேன் அப்படின்னு சிலருக்கு தோணலாம். நம்ம செய்யக்கூடிய காரியங்கள், நம்ம போயிட்டு வரக்கூடிய நிகழ்வுகள் இதெல்லாம் பொறுத்தும் அந்த வீட்டினுடைய வைப்ரேஷன். இப்போ நான் எல்லாம் க்ளீன் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வைக்கிறேன், நல்ல பூஜை போடுறேன், சாமி கும்பிட்றேன் அப்படின்னு வச்சுப்போம். ஆனால் நம்ம ஏதோ ஒரு நிகழ்வுக்கு, ஒருத்தருடைய வீட்டில் ஒரு நிகழ்வு, ஒரு சடங்கு, அதுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு வச்சுங்க. சடங்கு சம்பிரதாயம் அப்படின்னு வந்தால் அதில் நிறைய விஷயங்கள் இருக்கும். பாசிட்டிவான சடங்குகளும் இருக்கும், நெகட்டிவான சடங்குகளும் இருக்கும். இப்போ இந்த நெகட்டிவான சடங்குக்கு போயிட்டு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா நம்ம இந்த வீட்டில் நெகட்டிவ் வைப்ரேஷன் அப்படின்றது ஈஸியாக டக்குன்னு ஏறிடும். அது வந்து நமக்கு ஒரு இது மாதிரி, ஒரு எனர்ஜி லெவல் மாதிரி நமக்கு அதுவாக ஏறும். நம்ம கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணி இறக்குறோம், அது திருப்பி ஏற ஆரம்பிக்கும். ஸோ அப்போது என்ன நிகழ்வு நம்ம போயிட்டு வரோம் அப்படின்றது. ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு அப்படின்றது எப்போது கழுவி தள்ளுறது போய் தொடச்சி எடுக்கிறது அப்படின்ற ஒரு தன்மை வந்துச்சோ, அதுக்கப்புறம் தான் பொதுவாக இந்த பிரச்சனைகள் அப்படின்றது நிறைய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா பழைய காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டை கழுவி தான் எடுப்பாங்க. ஒரு ரொம்ப முன்னாடி போனீங்கன்னா வீட்டை சாணம் போட்டு மொழி எடுப்பாங்க, அதுக்கப்புறமா வீட்டை கழுவி எடுக்கிறத தன்மை அப்படின்றது இருந்துச்சு. பட் இன்றைய தன்மையில் நம்ம கலாச்சாரம் மாற்றம் அப்படின்ற ஒரு காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா வீட்டை கழுவுற ஃபெசிலிட்டியே நிறைய வீட்டில் இல்லை. நம்மளாக கட்டுற வீடும் சரி, கட்டி வச்சிருக்கிறது வாங்கின்னு போகிற வீடியும் சரி, வீட்டை கழுவி தள்ளக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அதுக்கப்புறம் சாமான் சட்டு அப்படின்றது நிறைய ஆயிடுச்சு சார், அதனால் தண்ணி ஊற்றில எங்களால் கழுவ முடியல இப்படின்ற ஒரு தன்மை, கொஞ்சம் மக்களுக்குள்ளே லைட்டாக ஒரு வகையான சோம்பேறித்தனம். வீட்டெல்லாம் கழுவிட்டுக்கணும்னா ரொம்ப நேரம் ஆகும் சார், அவ்வளோ நேரம்லாம் எங்கே சார் பண்ண முடியுது, வேலை டைமு சரியாக இருக்குது இப்படின்ற ஒரு காரணம். இப்படி ஏதோ ஒரு காரணம், அது அலட்சியமாக இருக்கலாம், அல்லது கவனக்குறைவாக இருக்கலாம், அறியாமையாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். ஒரு சிலருக்கு அறியாமையாக இருக்கும், ஒரு சிலருக்கு கவனக்குறைவாக இருக்கும், ஒரு சிலருக்கு இதெல்லாம் தெரியும், ஆனால் அலட்சியம் அப்படின்ற ஒரு தன்மை இருக்கும். இப்படி ஏதோ ஒரு காரணம். இது போக ஒரு காலகட்டத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வெளியே போயிட்டு நம்ம வீட்டு உள்ளே வரும்பொழுது கால் அலம்பிட்டு உள்ளே வரக்கூடிய ஒரு பழக்கம் அப்படின்றது இருந்துச்சு, கை கால் கழுவிட்டு வாங்க அப்படின்ற ஒரு பழக்கம். பட் இன்றைக்கி நிறைய வீட்டில் இதற்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா வீட்டுக்கு வெளியே வந்தால் ஒரு டேப்போ ஒரு பாத்ரூமோ ஃபெசிலிட்டியோ எங்கேயுமே இருக்கிறதில்ல, நம்ம வந்தால் நேராக வீட்டு உள்ளே தான் வரும். அதுலேயும் ஒரு சில வீட்லையாவது செருப்பை வெளியே கழட்டிட்டு உள்ளே வரக்கூடிய தன்மை இருக்குது. ஒரு சில வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா அந்த செருப்பு பாதுகாப்பு அப்படின்ற ஒரு விஷயத்திற்காக என்ன பண்ணுறாங்கன்னா, கேட்டுக்கு வெளியே, அதாவது அந்த முதல் வாசலுக்கு வெளியே விடாமல் கொஞ்சம் உள்ளே வந்து அதுக்குன்னு ஒரு ரூம், அதுக்குன்னு ஒரு கேபின் வச்சு செருப்பு ஸ்டாண்டு அப்படின்னு ஒன்று வச்சு உள்ளே வந்து தான் செருப்பையே கட்டி விடுறோம்.
ஸோ அப்போ அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் அப்படின்றது வீட்டுக்குள்ளே ஈஸியாக வருவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் காரணங்களாக இருந்து. அப்போது நம்ம என்னென்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னு தெரியணும். எப்பவுமே வந்து நம்ம முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஐயன் வள்ளுவன் சொன்ன மாதிரி நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல். அப்போது காரணம் என்ன அப்படின்னு தெரியணும். பிரச்சனையை வேற ஒரு இடத்துல வச்சுட்டு நம்ம வேற ஒரு விஷயத்தில் சரி பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த பிரச்சனை வந்து சரியே ஆகாது. அப்போ பிரச்சனை என்ன, எதனால் நம்ம வீட்டில் சண்டை சச்சர் வருது, எதனால் நம்ம வீடு பாசிட்டிவாக இல்லை, எதனால் நம்ம வீட்டில் சுப நிகழ்வுகள் பெருசாக நடக்க மாட்டேங்குது, அசுப நிகழ்வுகளாகவே நிறைய நடக்குது இப்படின்ட்டு. அப்போது நம்ம வெளியே போயிட்டு வரோம் அப்படின்னா எங்கே போயிட்டு எங்கே வரும், எந்த வழியாக வரும் இப்படின்ற சில நிகழ்வுகளும் இருக்குது. இதெல்லாம் ஒரு சிலருக்கு சொன்னால் இது என்ன பைத்தியகாரத்தனமாக இருக்குது அப்படின்னு தோணும். இப்போ ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மகிழ்ச்சியான இடத்துக்கு போகிறாங்க, ஒரு தேட்டருக்கு போகிறாங்க, ஒரு பீச்சுக்கு போகிறாங்க, நேராக வீட்டுக்கு வராங்கன்னா கொஞ்சம் வீட்டில் பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படின்றது இருக்கும். தனியாக ஒரு கோயிலுக்கு போகிறாங்க, கோயிலுக்கு போயிட்டு வராங்கன்னா வீட்டில் இயற்கையாக ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். இதே சப்போஸ் ஒரு டெத்துக்கு போயிட்டு வராங்க, ஒரு துக்க வீட்டுக்கோ அல்லது இடுகாட்டுக்கோ சுடுகாட்டுக்கோ போயிட்டு வராங்கன்னு வச்சுங்க. போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இயற்கையாக வீட்டில் ஒரு சின்ன ஒரு நிசப்தம், ஒரு எம்டினஸ், ஒரு வெற்றிடம் அப்படின்றது கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும். அது நிறைய பேர் உன்னித்து கவனித்தவர்களுக்கு தெரியும். ஒரு சிலருக்கு இதெல்லாம் என்ன சும்மா ஏதோ இவர் சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி கூட தோணலாம். பட் அப்சர்வ் பண்ணிங்கன்னா தெரியும். இப்போ ஒரு நபர் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு இடத்துக்கு போகிறாரு, அவர் போயிட்டு இருக்கக்கூடிய இடமோ அல்லது கொஞ்சம் நேரம் வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக சாப்பிடவோ இல்லது ஏதோ ஒரு ஃபோன் பேசுகிறதுக்கோ ஒரு இடத்துக்கு போகிறாருன்னு வச்சுங்க, அந்த போகிற இடம் அவர் போய் அந்த நிற்கிற இடம் ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனான இடம். உதாரணத்துக்கு இப்போ ஒரு எட்டாம் பாவத்தை சார்ந்த ஒரு இடம்னு வச்சிங்களேன், ஒரு திதி கொடுக்குற இடம் அல்லது ஒரு இடுகாடு அல்லது சுடுகாடு இப்படின்னு வச்சுப்போம். அந்த இடத்துல அவர் ஒரு மாலை நேரம் அவர் ஆறு மணிக்கு மேலே கொஞ்சம் நேரம் இருக்கிறாரு, ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் அங்கே நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது, அல்லது சம்டைம்ஸ் உள்ளே போயிட்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது ஏதோ ஒரு விஷயத்துக்காக. அது ரொம்ப நெருங்கமான இடத்துல அங்கே போயிட்டு அவர் திருப்பி வீட்டுக்கு வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அன்று இரவு அந்த வீட்டில் யாராவது ஒருத்தருக்கு தேவையற்ற கனவுகள் கண்டிப்பாக வந்திருக்கும். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கனவுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்லாம் கேட்கலாம், கண்டிப்பாக இருக்குது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஸோ அப்போது நம்ம வீட்டுக்குள்ளே வரும்பொழுது என்னென்ன எத்தனை வரும், பாசிட்டிவ் எத்தனை வருமா நெகட்டிவ் எத்தனை வருமா அப்படின்றது தான். நம்மள அறியாமல் எத்தனை வரலாம் நம்ம எப்படி சார் செக் பண்ண முடியும், எப்படி பார்க்க முடியும் இப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தான் வீட்டுக்கு வெளியே கை கால் அலும்பிட்டு உள்ளே வரதுக்கான பழக்க வழக்கங்களை பண்ணிக்கணும். அதெல்லாம் இல்லை நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, சொந்த வீட்டில் இருக்கிறவங்க மேக்ஸிமம் வெளியே ஒரு டாய்லெட் உள்ள ஒரு பாத்ரூம் ஃபெசிலிட்டி ஏதாவது ஒன்று கட்ட பாருங்கள். அட்லீஸ்ட் ஒரு டேப் நம்ம கால் கழுவிட்டு உள்ளே வரக்கூடிய அளவுக்கு ஒரு ஃபெசிலிட்டியை ரெடி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா வீட்டுக்குள்ளே வந்ததும் செருப்பை வெளியே கட்டிட்டு உள்ளே வந்து ஃபஸ்ட்டு பாத்ரூம் போய் கை கால் கழுவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வர்றது அப்படின்றதெல்லாம் பண்ணலாம். அதுக்கப்புறமா வீடை முடிஞ்ச அளவுக்கு ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது நல்ல நீர் அப்படின்ற ஒரு தன்மை, அது ஏதாவது நல்ல ஒரு நதிக்கரை நீராக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா கடல் நீராக இருக்கலாம், கடல் நீரை எடுத்துன்னு வந்து வீட்டை கழுவி தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணணும் ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது. இதெல்லாம் வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை அடிக்கடி கிராப் பண்ணுறதுக்கான வழி. அப்பப்போ நீங்கள் வெட்ட வெட்ட அது திரும்பி வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும், மொத்தமாக புடிங்கி எறிகிறது அப்படின்றது சில ஜாதகங்களுக்கு நடக்காது. ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு வெட்டி எடுக்கிறீங்க அப்படின்றது தான், தொடர்ந்து வெட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா வளராது. இப்போ இன்றைக்கி நம்ம நெகம் வெட்டுறோம், வளரவே வளராதுன்னு சொல்ல முடியுமா, ஆனால் கண்டிப்பாக திருப்பி நெகம் வளரும். அப்போது அந்த ஒரு குறிப்பிட்ட இன்டர்வலுக்கு ஒரு வாட்டி நீங்கள் அதை கிராப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்கு ஒரு வாட்டி, ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி, மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி, ஏதாவது ஒரு கிழமை உங்களுக்கு எப்போ ஃப்ரீ, நாளைக்கு செவ்வாய்க்கிழமைனா இன்றைக்கி திங்கக்கிழமை நைட்டு பண்ணாலும் சரி, இல்லை செவ்வாய்க்கிழமை இயர்லி மார்னிங் காலையில் பண்ணாலும் சரி, அதே மாதிரி நாளைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னா வேலைக்கிழமை நைட்டே கழுவி விட்டாலும் சரி, இல்லை வெள்ளிக்கிழமை இயர்லி மார்னிங் கழுவி விட்டாலும் சரி, அப்போது அந்த மாதிரி ஏதாவது ஒரு வீட்டில் ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டியோ அல்லது மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டியோ கடல் தண்ணி எத்தனை வந்து வீட்டில் ஊற்றி கழுவி தள்ளுறது ட்ரை பண்ணணும். கழுவி தள்ளுறதுக்கு வழி இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் தொடச்சி எடுக்கணும் கடல் தண்ணி எத்தனை வந்து. அதுக்கு அடுத்தது வீட்டை தொடக்கிறவர்கள் துடைக்கும் பொழுது, அதை குறிப்பாக நான் சொன்ன காம்பினேஷன் நாலாம் இடத்தோடு ஆறு எட்டு பன்னிரெண்டு தொடர்பு நீச்ச அஸ்தங்க வக்ர தொடர்பு இதெல்லாம் இருக்கிறவர்கள் அந்த வீட்டை துடைக்கும் போது அதில் கொஞ்சம் மஞ்சளும் பன்னீரும் கலந்து துடைக்கிறது நல்லது. தேவைப்பட்டால் ஒரே சொட்டு ஜவ்வாதும் போட்டுட்டு நான் அந்த தண்ணியை நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணியில் மாப்பு போடுறது, அதாவது ஃபஸ்ட்டு சாதா தண்ணியில் ஒரு வாட்டி துடைச்சி எடுத்துடணும். ரெண்டாவது ஈடு மாப்பு போடும்போது நீங்கள் இந்த ஒரு துளி மஞ்சள், ஒரு துளி பன்னீர், ஒரு துளி ஜவ்வாது, இது மூணையும் கொஞ்சம் நல்லா கலந்து அதுக்கப்புறமா ரூமை மாப்பு போடணும். அதுக்கப்புறமா இன்னொரு ஒரு வகையில் பிரச்சனை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரே பக்கெட் தண்ணி ஒரே வாட்டி மாப்பிலேயே மொத்த வீட்டையும் துடைச்சி எடுக்கிறவங்க ஒரு சிலர் இருக்கிறாங்க. ஏன்னா இதெல்லாமே வந்து நமக்கு வாடிக்கையாளர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தான், அது மூலயமா தான் நமக்கு இந்த அனுபவங்கள். அப்போது ஒரே பக்கெட் தண்ணியில் நம்ம இதை கழுவி எடுக்கிறதுக்கும் ஒரு ஒரு ரூமுக்கும் தனித்தனியாக தண்ணி மாற்றுறதுக்கும் கொஞ்சம் பாசிட்டிவான இது இருக்கும். அதேமாதிரி வீட்டை தொடச்சி எடுத்திங்கன்னா அந்த தண்ணியை முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்குள்ளேயே, அதாவது அட்டாச்சு பாத்ரூமாக இருந்தால் பாத்ரூம் உள்ள விவரத்துறதையும் நீங்கள் தவிர்க்கணும். கழுவி மொத்தமாக எத்தனை போய் பாத்ரூம் போட்டிங்கன்னா அது திருப்பி வீட்டுக்குள்ளேயே தான் அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கும், எத்தனை போய் வெளியே தள்ளணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த விளம்பரங்கள்லாம் காட்டுவாங்க, டாய்லெட் கிளீனர்ஸ் விளம்பரங்கள், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே தான் ஒளிஞ்சிட்ருக்கிறேன் பார்த்தியா அப்படின்னும். அந்த மாதிரி நம்ம வீட்டை தொடச்சி எடுக்கிறோம் கஷ்டப்பட்டு, ஆனால் தொடச்சி எத்தனை போய்ட்டு நீங்கள் திருப்பி பாத்ரூம்குள்ளேயே ஊற்றுனீங்கன்னா, அதாவது அட்டாச்சு பாத்ரூமாக இருக்கிற பட்சத்தில், வெளியே பாத்ரூம் இருந்துட்டால் பிரச்சனை இல்லை அது கொஞ்சம் வெளியே போயிடுச்சுன்னு இருக்கும், பட் அட்டாச்சு பாத்ரூமாக இருந்து நீங்கள் அங்கே ஊற்றுனீங்கன்னா அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் அங்கேயே தான் இருக்கும். நீங்கள் திருப்பி பாத்ரூம் போக வர
யூஸ் பண்ணும்போதெல்லாம் அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் அப்படியே திருப்பி உங்கள் வீட்டுக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கும் அப்படின்ற ஒரு தன்மையாயிடும். அதுக்கடுத்தது ரெகுலராக வீட்டில் தூப தீபம் அப்படின்ற ஒரு தன்மையை செய்வதற்கு பழப்படுத்துங்க. இந்த கப்பு சாம்பிராணி அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் நெஜ சாம்பிராணி, இந்த பால் சாம்பிராணின்னு சொல்லுவாங்க இல்லையா, சாம்பிராணிகளில் பல வகை இருக்குது, ஏதாவது ஒரு சாம்பிராணியை வாங்கிட்டு வந்து சாம்பிராணி போடுங்க. கப்பு சாம்பிராணி இன்றைக்கி ரெடிமேடாக விற்குது, அதில் காலி கோன் விற்குது, அதில் கொஞ்சம் உள்ள மசாலா வச்சும் விற்குது. அதில் எது இருந்தாலும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சமாவது போட்டு பழகுங்க. அதில் குறிப்பாக சாம்பிராணி போட்டு புகையத்த பாடுங்க. இல்லை என்னால் முடியும் அப்படின்னா பழைய முறையில் நம்ம அடுப்பு கறி இருக்கு இல்லையா, அடுப்பு கறியோ இல்லை இந்த கொட்டாங்குச்சின்னு சொல்லுவாங்க, அதில் ஏதாவது ஒன்றை கறியாக நெருப்பாக்கி கங்காக்கி அதில் சாம்பிராணியை போட்டு பழக்கப்படுத்துங்க. இதை டெய்லி பண்ணுறது நல்லது. எங்களுக்கு வேலை சூழ்நிலை, ரெண்டு பேரும் ஒர்க்கிங் அப்படின்ற சூழ்நிலையெல்லாம் இருந்தால் டெய்லி பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் வாரத்தில் ரெண்டு நாள் அல்லது அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாளாவது செய்வதற்கு முயற்சி பண்ணுங்கள். ஒரு செவ்வாய்க்கிழமையோ அல்லது ஒரு வெள்ளிக்கிழமையோ இந்த மாதிரி மற்ற நாளெல்லாம் ஒரு ஊதுவத்தி மட்டுமாவது ஏற்றி வைங்க. ஏன்னா அந்த நறுமணம் அப்படின்றது வீட்டில் எந்த அளவுக்கு நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வீடு வந்து சுத்தபத்தமாக இருக்கும். வீடு எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கோ சுபிட்சமாக அப்படின்றது அங்கே தானாக தேடிட்டு வரும். வீடை நீங்கள் எந்த அளவுக்கு பாசிட்டிவாக வச்சுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே வராலா, குபேரன் நம்ம வீட்டுக்குள்ளே வராரா எப்படின்ற தன்மைகள்லாம். வீட்டில் நெகட்டிவ் வைப்ரேஷன் நிறைய இருந்தால் நீங்கள் என்ன தான் பத்து வாட்டி போய் வெத்தலை பார்க்க வச்சு கூப்பிட்டா கூட மகாலட்சுமி வந்து பார்த்துட்டு எனக்கு இந்த இடம் செட் ஆகாது அப்படின்னு வெளியே போயிடுவாங்க. எப்போ அவங்க வெளியே போகிறாங்களோ அப்போனா அந்த வீடு அன்ஃபிட் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த வீடு அன்ஃபிட்னா அங்கே நான் ஏற்கனவே சொன்னேன், சண்டை சச்சரவு பிரச்சனைகள் கருத்து வேற்றுமை, நீ ஒரு பக்கம் சமைச்சு சாப்பிடு நான் ஒரு பக்கம் சமைச்சு சாப்பிட்றேன், நீ ஒரு பக்கம் தூங்கு நான் ஒரு பக்கம் தூங்குறேன் இப்படின்ற மாதிரியான தன்மைகள் அந்த வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு துக்க நிகழ்வுகள் அல்லது அடிக்கடி மருத்துவ செலவுகள், அடிக்கடி தேவையற்ற கனவுகள், பயம், மரண பயம் இப்படின்ற சில விஷயங்களெல்லாம் அது செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வழிகள். ஸோ முதல்ல ஆப்ஷன் வீட்டை கழுவி எடுக்கணும், முடியலன்ற பட்சத்தில் தொடச்சி எடுக்கணும். தொடச்சி எடுக்கும்போது கொஞ்சம் இந்த விஷயங்களெல்லாம் சேர்த்துக்கணும். அதுக்கடுத்தது வீட்டை விட்டு வெளியே போயிட்டு திருப்பி உள்ளே வரும்பொழுது கொஞ்சம் இந்த கை கால் அலம்புறது, அட்லீஸ்ட் காலை மட்டும் அலம்புறது, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நீங்கள் பழக்கப்படுத்திக்கிறது நல்லது. இதெல்லாம் நீங்கள் செய்ய செய்ய ஒரே நாளில் மாறிடுமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா எந்த அளவுக்கு அங்கே நெகட்டிவ் எனர்ஜி ஏறி இருக்கோ அதை ஃபுல்லாக க்ளீன் ஆகிறதுக்கு டைம் எடுக்கலாம். ஸோ இப்படியே நீங்கள் செய்ய செய்ய ஒரு ரெண்டு மூணு மாதத்துலேருந்து உங்கள் வீட்டில் ஒரு மாற்றங்கள் தெரியும். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் எஸ்ஆர்ஜே ஜெம் ஜெகநாதன்.